வெல்கம் டு டெய்லி ரோஸ். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ் பரா. ஹாய், இன்றைக்கு இந்தியாவுடைய சுப்ரீம் லீடர் அதானியை பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் குஜராத்துக்கு நேரில் வந்து சந்தித்திருக்கிறார். அதாவது அதானி வெல்கம்ஸ் போரிஸ் ஜான்சன் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. கரெக்டு தானே? இந்தியா வேறு, அதானி வேறா? வேறு கிடையாது, உண்மைதான். நேற்று முதல் பெல் வந்து ராகுல் காந்தி அடித்தது. இந்தியாவின் நிலக்கரி தேவை வந்து கிட்டத்தட்ட 8 நாளில் போகும். ஒரே வாரம் தான், இன்னும் ஒரு வாரம் தான் தாங்கும், பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் வந்து இது வந்து ரொம்ப தேன் தடவின உண்மை. இது உண்மை என்னவென்றால், ஊழல் நடந்ததாக சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட நிலக்கரி சுரங்க உரிமைகளை ஆட்சிக்கு வந்தவுடன் சுரங்க உரிமை, இறக்குமதி உரிமை எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. எல்லாத்தையும் என்னன்னா, ஒரு தொழில் நடக்குது இந்தியா முழுக்க, கிட்டத்தட்ட ஒரு கோல் மைன்கிறது வந்து இந்தியாவுடைய மின்சார உற்பத்தியில் 53% வந்து நிலக்கரி அனல் மின் நிலையங்களை நிலக்கரியை சார்ந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுலெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா க்ளோஸ் பண்றாரு. இன்றைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் கூட இதுல தான் ஊழல் நடந்துச்சுன்னு கலைஞர் கேஸ் தான், கலைஞர் கைது பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க இல்லையா, நிப்பாட்டும் போது வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. அதுக்கு பிறகு அந்த கேஸ் அந்த கேஸே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. அதாவது ஒரு வெறி வன்மம் அப்படிங்க, ஜெயலலிதாவது அந்த ஒரு தனிப்பட்ட நபர் மீதான ஒரு நேரடி பகை இருந்தது. இதுல பிசினஸ் இருக்கு. என்னன்னா, இந்தியாவில் ஒரு 12 போர்ட் பெரிய போர்ட் இருக்கு, சின்ன துறைமுகம் 6-7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இந்தியாவில் கூடிய போர்ட்ல இறக்குமதி பண்ணி அந்த நிலக்கரியை அரசுக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தது. எப்படி உள்நாட்டு சுரங்கங்கள் இங்கே இது பண்ணாரோ, அதே மாதிரி இறக்குமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களையும் வந்து அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழலுக்கு ஒத்துழைச்சிட்டாங்கன்னு ஒரு பேரை சொல்லி அவர்களையும் வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வந்து வாங்க முடியும். வெளிநாடுகளில் சுரங்கங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அதானியிடம் இருந்து அதுலேயும் கூட இன்றைக்கு நிலக்கரியுடைய பிரைஸ் ஹைக் வந்து 400% உயர்ந்திருக்கு. இனி வாங்கணும்னா ஃபாரின்ல இருந்து தான் வாங்கணும். ஃபாரின்ல இருந்து வாங்கணும்னாலும் அதானியால மட்டும்தான் வாங்க முடியும். அதானிக்கு மட்டும்தான் இறக்குமதி ஏகபோக உரிமை, ஏகபோக உரிமை 0% வரி. வரி இன்றைக்கு நீங்கள் இருட்டில் சாவதா? நம்ம சங்கடப்படாம அதானிய போய் கொஞ்சம் ஏன் மச்சம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மச்சத்தை பார்த்துட்டு வந்தது நல்லது. இப்படி ஒரு விசுவாசமான ஒரு பிரதமர் வந்து அமைகிறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுப்பன. இது விசுவாசம் மட்டும் இல்ல, பாஜகங்கிற கட்சிக்கு இன்னும் 100 ஆண்டு கூட அரசியல் இருக்கலாம். இந்துத்துவாங்கிறதுக்கு இந்த நாட்டில் மனிதர்கள் வாழும் நாள் வரைக்கும் இந்துத்துவாங்கிறது வந்து அதனுடைய கோரப்பற்களை விரித்து இதை எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுன்னு யோசிக்கும். ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மனிதனுடைய வாழ்நாள் மட்டும்தான். ஆமா, அவர்கள் வாழ்நாள் முழுக்க இந்தியாவை எப்படி ஆளுவது, அதுவும் குஜராத்திகளுக்கு ஆள கொடுப்பது, குஜராத்திகளை தன்னை சுற்றி அம்பானியும் குஜராத்தி, அதானியும் குஜராத்தி, இவர்கள் ரெண்டு பேரும் குஜராத்தி, ஒட்டு மொத்தமா இதுக்குள்ள இருக்குது. என்னன்னா, வெளிப்பூச்சுக்கு இந்துத்துவா அரசியல் பேசிடும் வார்த்தை ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ இருக்காது, ஆனால் தனி மனிதன் அறுப்பான். ஏன்னா தனி மனிதனுக்கு வாழ்நாள் சொற்பம். இன்ன அவங்க இப்பவும் 60+ இருக்காங்க, இன்னொரு 70 வயசுல ரிட்டையர்ட் ஆகுறது. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் குடும்பம் தன்னை சார்ந்த குஜராத்தி கும்பல்கள் வாழணும், அவங்கள செட்டில் பண்ணணும். இது வந்து முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்காவை இதே மாதிரியான கும்பல் வந்து உத்தரப்பிரதேசத்தை இந்த பனியா கும்பல் ஒன்று போய் இந்த நாட்டையே சுரண்டி தாங்கள் வீங்கினார்கள். இன்றைக்கு அதானியுடைய அம்பானியுடைய சொத்து மதிப்பு வரலாறு வளர்ச்சி அடையுதுங்கிற வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அது வளர்ச்சி கிடையாது. இந்திய மக்களுடைய ரத்தத்தை அட்டை போல உறிஞ்சி அவர்கள் வந்து உலக பணக்காரர்கள் வரிசையில், நம்ம எத்தனையோ இந்திய பணக்காரர்களை பார்த்துருக்கோம், என்றைக்காவது இவங்கெல்லாம் உலக பணக்காரர்கள் வரிசைக்கு போனாங்களா? முதல் 10ல எப்போ வந்தாங்க? டாட்டாவை பார்த்தோம், பிர்லாவை பார்த்தோம், இங்கே சிவநாடாரிலிருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க. இது வந்து ஒருங்கிணைந்து இந்தியா வளர்வதன் மூலமாக தானும் வளர்வது எப்படிங்கிற சாதாரண கார்பரேட் மூளை. குஜராத்தி கார்பரேட் மூளை என்ன பண்ணும்னா, இந்தியாவை நாசப்படுத்தி அதை சுரண்டி அதை அழிச்சிட்டு நாம வளரணும். அதாவது ஒட்டுண்ணி இருக்கும். ஒட்டுண்ணி வந்து எப்படின்னா, ஒரு ஒரு அந்த மிருகம் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த ஒட்டுண்ணிக்கு வந்து வாழ்க்கை இருக்கும். இது என்னன்னா, வைரஸ் உடலுக்குள்ளே பூந்த வைரஸ். அந்த உடலை, அந்த உயிர் உள்ள ஒரு ஜீவனை அழித்து அதன் மூலமாக வந்து தன்னை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வைரஸாக தான் இருக்குது இந்த குஜராத் கும்பல். ஆஸ்திரேலியாவில் இவர்கள் நிலக்கரி சுரங்கம் வாங்கிய போதே அதை வந்து அதானி வந்து ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கம் வாங்குறாருனா அதை விற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அதை வாங்க போகிறதில்ல. விற்கிறதுக்கான இடம் எதுனா, இன்னைக்கு எப்படி போரிஸ் ஜான்சன் முதல்ல குஜராத்துக்கு வந்தோடனே அதானியை மீட் பண்ணுறாரோ, அது மாதிரி இவர் கையோடு கூட்டிகிட்டு போய் டீலிங்களை முடிச்சு கொடுத்து ஆஸ்திரேலிய மக்கள் அதானியிடமிருந்து ஆஸ்திரேலியாவை காப்பாத்துங்கன்னு போர்டு பிடிச்சி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணினாலும் கூட இன்றைக்கு அவர்களுடைய
பணம் தான் வெல்லுது. ஆமாம் இல்லையா? அங்கேயுமே கூட வந்து குண்டர்களை விலக்கி வாங்கி அந்த போராட்டக்காரர்களை மிரட்டுவதற்கு அந்த அதானி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கக்கூடிய சட்ட மீறிகள் அவுட் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பணம் கொடுத்து இவர்களை இந்த போராட்டக்காரர்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்தியா மாதிரியான இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து தேவைப்படக்கூடிய நிலக்கரியை வந்து வாங்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளுக்கு தான் போகணும். அப்படி சுரங்கங்களை உருவாக்கி ஒரே ஒரு ஆள் மூலமாக வருதுங்கிறதுனா, இந்தியாவில் இன்றைக்கு உருவாக்கப்படக்கூடிய மின் தட்டுப்பாடு, நிலக்கரி தட்டுப்பாடு அப்படிங்கிறது செயற்கையானது. இந்த செயற்கையான தட்டுப்பாட்டால் மக்கள் இருட்டில் அவள் நேற்று வந்து கதறாங்களே, எப்படியாவது எங்களுக்கு வாங்கி கொடுங்க மக்கள் வந்து. இதில் ஒருத்தர் அதில் என்ன எழுதுறாங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் என்ன எழுதுறாங்கன்னா, அந்த தங்கமணி மாதிரி அதிக விலை கொடுத்தா கரண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க மக்கள். இங்கே தமிழ் இந்திய மக்கள் வந்து ஊழலின் ஒரு பகுதி ஆகிட்டாங்க. அதாவது தனக்கு பிரச்சனை வந்தால் கஜானாவை காலி செய்தாவது, அதாவது ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதியை சரி செய்வதா வழியை மறக்கடிப்பதாங்கிறது கேள்வி இருக்கு. ஜெயலலிதா பாணி அரசியல் தான் இவர்களுக்கு சரிப்பட்டு வருது. வழியை மறக்கடித்தால் போதும், வியாதி வந்து இருந்து நாள்பட்டு சீல் பிடிச்சு அழுகினாலும் அதை பற்றி கவலை கிடையாதுங்கிறதா. ஆனால் இது திட்டமிட்டு உருவாக்கப்படுது, அதுவும் தென் மாநிலங்கள் மட்டும் வஞ்சிக்கப்படுது. இப்போ எல்லாரும் வந்து தென் மாநிலங்கள் அனைத்தும் மின் பற்றாக்குறையால் அவதிப்பட்டு தொழில் முடக்கம் ஏற்பட்டு எப்படியாவது ஏதாவது பண்ணி எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒன்றியத்துக்கிட்ட வந்து நிற்கும் போது எந்த எதிர்கேள்வியுமே இல்லாமல் அதானியிடமிருந்து பத்திரங்கள் போட்டு இத்தனை வருடங்களுக்கு அதானியிடமிருந்து மட்டும்தான் நிலக்கரி வாங்கணுங்கிற ஒரு டீலை போட்டு கிளீனாக இதை முடிப்பாங்க. ஏன்னா இந்த உதய மீன் திட்டம், இந்த உதய மீன் திட்டத்தில் வந்து ரகசியமாக போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது. ஸோ நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய 17,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம், இதை அப்படியே அவங்க கொடுத்துடணும், அவங்க பங்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் மின் தேவைக்கு ஏற்ப தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசு இதற்கு இந்த மின் திட்டங்கள்லாம் இருந்தா சஃபிஷியன்ட்டா மின்சாரம் இருக்கு, 2025 இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கே உரிய தேவையான மின் நடவடிக்கைகளை பண்ணி வச்சதுல உதய் மின் திட்டம் அப்படிங்கறது ஒண்ணு என்னதான், தமிழ் இந்திய மாநிலங்கள் கிட்ட இருக்க அத்தனை உரிமையும் நீங்க வரியை வாங்கிட்டு பிரிச்சு கொடுக்கற மாதிரி மின்சாரத்தையும் வாங்கிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிகாஷனரி நடவடிக்கையும் எடுக்காத மற்ற மாநிலங்களுக்கும் இதுக்கு பங்கு போகிறது மூலமா நீங்க பற்றாக்குறையில் தவிக்கிறீர்கள். உண்மையில உதய் மின் திட்டம் இல்லைன்னா இன்றைக்கு இந்தியாவே இருளில் மூழ்கினாலும் நமக்கு மின்சாரம் போதுமான அளவுக்கு இருந்திருக்கு. இந்த அம்மா அப்போலால படுத்துட்டு இருந்த காலத்துல இவனுக்கு போட்ட அந்த திருட்டு கை நாட்டோடைய விளைவை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். காரணம் வந்து அதிமுக தான். அதாவது நமக்கு மின் தேவை 18,000 மெகாவாட்னா நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. அதாவது அந்த கேப்பபிலிட்டியோட இருக்கும் நம்ம. இருந்தாலும் தலையெழுத்தேன்னு வந்து ஒரு 750 மெகாவாட் ஆட்டையை போட்டாங்கன்னா பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டியது நம்ம தான் சிக்கல். இதற்கு இது அதாவது நாம் தமிழர் முதற்கொண்டு அவனுங்க வந்து ரயிலில் காத்தாடி கட்டி கரண்ட் உற்பத்தி பண்ணுவேன்னு அறிக்கை விட்ட முட்டா டேஷுகள் இவர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய அறிவு நாணயம் எவ்வளவு கேவலமானதுங்கன்னா இத்தனையும் தெரியாமல் இல்லை. இது அத்தனைக்கும் காரணம் உதய் மின் திட்டமும் இதற்கு கையெழுத்து போட்ட அதிமுகவும் தென் மாநிலங்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற பாஜகவின் எண்ணம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் பொறுக்கி தின்கிற கட்சிகளுக்கு தெரியாதில்ல. ஆனாலும் அரசியல் நடத்துவதற்காக இன்றைக்கு ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ராமதாஸ் கேட்குறார், அவர் தமிழக அமைச்சர் மின்துறை அமைச்சர் சொல்வது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எதையாவது செய்து இதை சரி பண்ணுங்க அப்படின்னு. உண்மையில் நீங்கள் யாரை கேட்க வேணும், நம்ம கைகள் யாரை சுட்டி காட்ட வேண்டும்? இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய மின் தொகுப்புலேருந்து நமக்கு வர வேண்டியது வரலை சரியாக நடத்தலைங்கிறத சொன்னால் தான் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த மாநிலத்தில் ஒரு கட்சியாக வளரணும்னு வந்து ஆசைப்பட்டு தான் அண்ணாமலையை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ரோட்டில் வந்து நடமாடணும்னா இது மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொன்னாங்கன்னா ஒரு பயம் வரும். அடிப்படையில் இதுதான் முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர்களை நாம் வந்து இங்கே இருக்கிற ஏழைக்கும் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் இருக்கிற ஏழைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவனுக்கு கேஸ் விலை உயர்வோ பெட்ரோல் விலை உயர்வோ மின்சாரம் இல்லாத நிலையோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவன்கிட்ட டூ வீலரும் இருக்காது, விறகடுப்பில் சமைச்சிட்டு சாப்பிட்ருக்கான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழையுடைய வாழ்க்கை முறைங்கிறது அதுக்கும் இதுக்கு ஒரு பாரிய வேறுபாடு இருக்குது. அப்போது இங்கே மின்சாரம் தடைபட்டுச்சுன்னா கிரைண்டர் ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். நாம் அப்படி ஒரு சொகுசான கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டளவில் வட இந்தியர்களை விட சொகுசான ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கியிருக்கிறோம். அட் எனி காஸ்ட் மின் தடை ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை
நமக்கு இருக்கிறது. ஆனால் மக்களிடம் இந்த உண்மையை சொல்ல வேண்டும். இதுக்கு காரணம் யாரு? சஃபிஷியண்டா ஏதாவது ராமதாஸ் 2016 ஒரு விளக்கமான அறிக்கை ஒன்று விட்டார் ஜெயலலிதாவை. அவர் வந்து திமுக ஆட்சி மின்தடைக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்து எத்தனை யூனிட் மின்சாரத்தை உருவாக்குவதற்கான வழிவகைகளை செஞ்சுட்டு போனாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து அப்போ 2016 எத்தனை 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, நீ ஒரு யூனிட்டை தயாரிப்பதற்கு ஏதாவது வேலை செய்தாயான்னு ஜெயலலிதாவை அப்போவே நாம கேட்கல, திமுக கேட்கல, ராமதாஸ் கேட்டிருந்தார், ராமதாஸ் கேட்டிருந்தார். அதற்கு அது அதுக்கப்புறம் 4 வருஷம் அவங்க ஆண்டாங்க 2020. அதுக்கப்புறம் தான் அவங்க அதர் ஐடியாஸுங்கிற மாதிரி வந்து 17 ரூபாய்க்கு மின்சாரத்தை வாங்கி 3 ரூபாய்க்கு இங்கே கொடுத்துக்கிட்டு இடையில ஒரு கமிஷன் வச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஜாலியாக இருந்தாங்க. மக்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். இது எத்தனை ரூபாய் ஆனாலும் கொடுத்து தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு நீங்களை தள்ளிட்டா அதுக்கும் உங்களை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா இல்லைன்னாயிடும். இல்லை இன்னொரு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் நேஷனல் கிரெடிட் தரமாட்டோம், எங்கள் உற்பத்தி எங்களுக்கு போதும்னு ஒரு சொல்லணும் இல்லையா, அது ஒரு நிலைப்பாடுக்கு வந்து மாநிலங்கள் வரணும், எல்லா மாநிலங்களும் வரணும். ஏன்னா இதில் முதன்மையாக பாதிக்கப்பட போகிறது தொழில் வளர்ச்சியில் முன்னாடி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாடு மாதிரியான மாநிலம் கர்நாடகா, இதுதான் பாதிக்க போகுது. இனி அடுத்து வர நாட்கள் வந்து மிக மோசமாக இருக்க போகிறது. கோடை காலம் இயற்கையாகவே மின் தேவை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது. ஏற்கனவே 3000 மெகாவாட் ஒரு மாதத்துக்கு கூடுதலாக தேவைப்படும்னு சொல்லி நம்ம அதுக்குரிய வேலையிலும் பார்த்து வச்சிருக்கக்கூடிய சூழலில் நமக்கு வர வேண்டிய, அதாவது நம்ம கொடுத்துட்டு நமக்கு தர வேண்டிய பங்கை வந்து நிப்பாட்டினா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது? இதோ இதனோட ஒரு உப தகவல் என்னென்னா, கடந்த ஆண்டு வந்து 2020 மார்ச்சில் வந்து 27 ரூபாய்க்கு இருந்த பங்குகள், அதானி பவர் இந்த நிறுவனத்துடைய பங்குகள் இன்றைக்கு 240 ரூபாய்க்கு சுருணியை ஏறி நிற்குது. ஆனால் புத்தியுள்ளவர்கள் பிழைத்து கொள்வார்கள். இந்தியாவில் இது வளருதுன்னா இந்த குதிரை மேலே பெட்டை கட்டினா பொழைச்சிக்கலாம். எந்த குதிரை மோடி தோட்டத்தில் கொள்ளு தின்கிறதோ அந்த குதிரை மீது பெட்டை கட்டுங்கள். ஆனால் வந்து இன்னொரு விஷயம், இலங்கையில் நடந்தது பூரா இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறாங்க. பெட்ரோல் விலை ஏற்றம், இந்த மாதிரி வந்து நிலக்கரி இல்லாமல் வந்து மின்சார தட்டுப்பாடு, ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு முன்கூட்டியே சில அறிகுறிகள் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கும் தயாராக இருந்துக்குங்க, பார்த்துக்குங்க. நாளை சந்திப்போமா, பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்